கோகோ கோலா ஸ்ப்ரைட் இந்த மாதிரி குடிக்கிறதுலாம் உடம்பு கெடுது இல்லை, அதனால ஃப்ரெஷ் ஜூஸ் குடிங்க நிறைய பேர் நம்ம வீட்டு சொல்லுவாங்க. சரிங்க குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஜூஸ் ஒன்று கொடுக்கணும்னு கேட்டால் 40 ரூபாலேருந்து 100 ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க. ஏன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் அவ்வளோ ரேட்டு. ராயப்பேட்டையில் ஒரு கடையில் ஃப்ரெஷ் ஜூஸ் எந்த ஒரு சுகரும் கலக்காமல் எசன்ஸ்லாம் போடாமல் பயங்கர சீப்பான ரேட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வாங்கியிருக்கிறது அரேபியன் பல்பி கிரேப். நான் கூட ஏதோ ரஸ்னா தான் கொடுப்பாருன்னு பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக கிரேப் ஜூஸ் கொடுக்குறாரு, அதுக்கு மேலே கிரேப் பல்ப்பு மிதக்குது, வேற லெவலில் இருந்துச்சு டேஸ்ட்டு. ரேட்டு வெறும் ஜஸ்ட் 20 ரூபீஸ் தான் சொன்னார். இது என்ன இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷா டேட்ஸை எடுத்து அதுல நிறைய பாலெல்லாம் ஊத்தி அதை மிக்சர்ல போட்டு பயங்கரமா அடிச்சு ஒரு மில்க் ஷேக் மாதிரி ஒரு ஃபுல் கிளாஸ்ல பயங்கரமா ஊத்தி கொடுக்குறாரு. இதுக்கு ரேட் எவ்வளவு பைன்னு கேட்டா வெறும் 30 ரூபா தான் அப்படின்றாரு. எப்படிதான் இந்த மனுஷனுக்கு கட்டுப்படி ஆகுதுன்னு தெரியல, டேஸ்ட் எப்படி இருக்கும் தெரியணும் இல்லையா. அதனால டேட்ஸ் வாங்கி அடிச்சு பார்த்தா எப்பா வேற லெவல் டேஸ்ட். அந்த திக்னஸ் வாய்க்குள்ள போறப்ப பயங்கர ஃபீலிங்கா இருக்கு. பாக்கெட்ல 100 ரூபா தான் இருக்கு, ஆனா நாங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா ராயப்பேட்டை சைடு போயிட்டு இந்த கடையில ஜூஸ் வாங்கி குடிங்க, ஒர்த்து.